இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள், எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட நான் என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் பலமும் பெறுவதிலே தான் என்று மகிழ்ச்சி காண்பேன் என்று நான் புலமாக உறுதியளிக்கிறேன். சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் மிக நேர்த்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அரசு விழாக்களில் மிக முக்கியமானதாக சுதந்திர தின விழாவை நமது பள்ளியிலே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 71 ஆண்டுகள் முடிந்து 72வது ஆண்டு சுதந்திர தின விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நமது பள்ளியில் சிறப்பு பெற செய்ய வேண்டுமாய் ஊர் பொதுமக்களும் பெற்றோர்களும் முன்னாள் மாணவ செல்வங்களும் என்னுடன் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் ஊர் கவுண்டர் திரு ராஜேந்திரன் அவர்களும் ஊர் செட்டியார் திரு புகழண்டி அவர்களும் தகவல் ஒலிபரப்புத்துறை வெள்ளையிலே வெளியாறு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு வீரமணி அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களையும் மருதம் நெல்லி கல்லூரி இயக்குனர் அவர்களையும் அக்கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் நமது பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசுகள் கொடுத்து நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு முருகன் தலைமை ஆசிரியர் அவர்களையும் இந்த பள்ளிக்கு
இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களையும் திரை மறைவிலையும் திரைக்கு முன்னாலேயும் இருந்து கொண்டு இந்த பள்ளிக்கான உதவிகளையும் சிறப்பான விஷயங்களையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுளங்களையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடும் பணிவோடும் என் இருகரம் கூம்பி வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளி என்னும் கோயிலில் தெய்வங்களாய் வீற்றிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளை என் இருகரம் கூம்பி வருக வருக என வரவேற்கிறேன். பல முறை பிரேயர்ல கூட சொல்லியிருக்கிறேன், பெற்றோர்கள் ஆசிரியர்கள்
உங்களுடைய இரண்டு கண்கள் போன்றவர்கள். அதை மீண்டும் இந்த இதிலே வலியுறுத்த நான் விரும்புகிறேன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அவர்கள் இல்லாமல் உங்களால் ஒரு நல்ல நிலையை எட்ட முடியாது. பெற்றோர்கள் சொல்கின்ற பேச்சையும் ஆசிரியர்கள் சொல்கின்ற அந்த வழிகாட்டுதலையும் கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டுமாறு இந்த நல்ல தருணத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தலைவர்களை நாம் நினைவு கூறும் நாளாக, அது குறிப்பாக சுதந்திரத்திற்கு முன்னால் ஆகஸ்ட் 15, 1947, அதற்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னோக்கி செல்றோமானால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை வரலாறு மூலமாக படித்திருப்பீர்கள். அதுதான் நம் முன்னால் இங்க பேனர்ல இருந்து பாருங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 அந்த இயக்கமானது காங்கிரஸ் மாநாட்டிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. என்னன்னா வெள்ளையனே வெளியேறு, அது ஒத்துழையாமை இயக்கம். அதனுடைய மறு சொல் சொல்லலாம் ஆகஸ்ட் புரட்சின்னு கூட சொல்லலாத. இந்த மாதிரி அவர்களை விரட்டுவதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்திலே காந்தியடிகள் முன்மொழிகிறாரு, செய் அல்லது செத்து மடி. டூ ஆர் டைம் சொல்ற இல்லையா, அந்த மாதிரி நீ சுதந்திரத்தை கொடு எங்களுக்கு, இல்லைன்னா நீ ஓடிப்போ நாட்டை விட்டு அப்படின்னு மிக கடுமையான வாசகத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை கண்ட ஆங்கிலேயர்கள் வெகுண்டு கோபம் கொண்டு அவர்கள் முன்னெடுத்து நடத்துகின்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். ஆனாலும் அந்த போராட்டம் ஓயவில்லை, அது மக்கள் போராட்டமாக வெடித்து அதற்கு பிறகு நான் 5 ஆண்டுகள் கடுமையான பல போராட்டங்களை சந்தித்து இந்த நாட்டிற்கு பல உயிர்களை ஈந்து, அதாவது கொடுத்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த அந்த மகான்களை எல்லாம் நாம் நினைத்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாளாக அமையும். ஆகவே மாணவ செல்வங்களை, இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதோடு உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெயரை ஈட்டி கொடுத்து இந்த பள்ளிக்கு தொடர்ந்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் தர வேண்டுமாறு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் இன்று 72வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திர தினம் நமக்கு கிடைப்பதற்கு நமது முன்னோர்கள் மிகவும் அறுபாடுபட்டு தான் இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். அந்த சுதந்திர தினத்தை நாம் பேணி காக்கவும், அவர்களை ஐயா கூறியது போல் அவர்களது தியாகத்தை நினைவு கூறுவோம். இன்று இந்த நாம இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்ம இந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கம், நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் நமது தலைமை ஆசிரியரே சொல்லிவிட்டார். அந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கம் என்பது பாத்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அந்த தினத்தில் இந்த காங்கிரஸ் மாநாட்டில தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா ஆங்காங்கே தனித்தனியாக போராட்டங்கள் இருந்து கொண்டிருந்தது. சுதந்திர போராட்டம் என்பது ஆங்காங்கே தனித்தனியாக போராட்டங்களாக இருந்து கொண்டிருந்தது. இந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கத்திற்கு பிறகுதான் இது மக்கள் புரட்சியாக எடுத்தது. அதன் பிறகுதான் ஆங்கிலேயர்களை வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் ஒரு போக்கிலே தான் இந்த போராட்டமானது நம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகுதான் ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். இதன் மூலமாக ஆனா இந்த போராட்டம் ஒரு ஆண்டு காலத்திலேயே வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் வந்து நம்ம ஒத்துழைமை இயக்கம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கூட எந்த வகையிலையும் நம்ம ஒத்து போகக்கூடாது. ஏன்னா அரசு பணியில இருந்து அனைத்து இதிலும் ஆங்கிலேயர்களுக்கு வேலை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களாக தான் இருந்தோம். அதனால இந்த போராட்டம் மூலமாக நம்ம சுதந்திரத்துக்கு ஒரு வித்தா இருந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நினைவு வருமாறு கேட்டுக்கிட்டு, மேலும் பல்வேறு போட்டிகள் இருக்கிறதா சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் பேசி உங்களை போரடிக்க விரும்பல. உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு விஷயமோடு நான் கேட்டுக்கிறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி இருக்கிறதுலே 70% பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிச்ச மாணவர் தான் இன்னைக்கு IAS கலெக்டரா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற மாவட்ட
வந்து தன்னுடைய மனம் வந்து அதாவது என்னன்னா அது புரியுதல் சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது பாத்தீங்கன்னா இங்கதான் நான் நிறைய நேர்முக தேர்வுகள் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு வர இன்டர்வியூக்கு வந்தவங்க கிட்ட சாதாரணமா பாத்தீங்கன்னா தனியார் பள்ளியில படிச்சு ஒரு காலேஜ்ல ஒரு 4 டிகிரிலாம் முடிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண சொன்னால தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்மள மாதிரி அரசு பள்ளியில படிச்சு வந்தவங்க அழகா ஃபில்அப் பண்றாங்க. அந்த பேசிக் நீட்ஸ் அடிப்படைகள் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க கவனிக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணுதான், பள்ளியில ஆசிரியர் பால் நடத்தும் போது கவனிச்சா மட்டுமே போகுது, வேற ஒண்ணுமே வேண்டாங்கம்மா. பள்ளியில ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அதை நம்ம உற்று கவனித்தாலே நம்ம வந்து பாடங்கள் அனைத்திலும் 100 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெளிவா புரிந்து படித்தாலே நம் இன்றைய போட்டி இன்றைய காலகட்டத்தில் அனைத்துமே போட்டித் தேர்வு ஆகிவிட்டது. அந்த போட்டித் தேர்வுகள் நம்ம எளிதில் வெற்றி பெறலாம், உண்மைதானே? நீங்க வந்து பாடங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆசிரியர் நமக்கு கிடைத்த வரம், அவர்களுக்கு வந்து அவங்க வந்து நமக்காக வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்காக பாடங்கள் எடுத்துட்டார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அதை கவனித்து படித்தால் மட்டுமே போதும், நீங்கள் கண்டிப்பாக பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம். எனவே இந்த சுதந்திர தின விழாவில் நாம் அதை விட்டு வழியாக எடுத்துக்கொண்டு நம் அனைவரும் நன்றாக படித்து பிற்காலத்தில் நாமளும் ஒரு அரசு துறையில் ஒரு சிறந்த அலுவலராக வருவோம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாம் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுவோமாக. எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றாக.
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போது பரிசுகளை வழங்க இருக்கிறோம். அது இல்லாம இந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய போட்டோ வந்து வழங்க இருக்கிறோம். எதுக்காக அப்துல் கலாம் போட்டோ வழங்க இருக்கிறோம்னு சொன்னால, நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ல இந்த மாதிரி ஒரு ஐயாவை நம்ம மறுபடியும் பார்க்க முடியாது. நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்ந்த ஐயா அவர் வந்து நினைவா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நாங்க போறது எல்லா ஸ்கூலுக்கும் அவருடைய போட்டோ கொடுத்துட்டு வருகிறோம். கண்டிப்பா இந்த நாள்ல 72வது சுதந்திர நாள் அவர் இல்லாத எனக்கு பெரும் வருத்தமா இருக்கு. எல்லோருக்கும் மறுபடியும் 72வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம். மருதம் டெல்லி கல்லூரி இயக்குனர் திரு கோவிந்த் அவர்கள் நமது பள்ளிக்கு அப்துல் கலாம் அவர்களின் உருவப்படத்தை தலைமையாசிரியர் அவர்களிடம் வழங்குவார். கஷ்டப்பட்டோம் உண்மைதான், ஆனா இன்றைக்கு எங்கள் கஷ்டம் இல்லை.
காரணம் இன்றைக்கு இந்த பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இன்றைக்கு இந்த மாங்கரையின் பெருமையை, இந்த உரசு அரசு மேல்நிலை பெருமையை இன்றைக்கு பறைச்சாட்டி கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால், அதற்கு எங்களுக்கு மனமான நன்றியையும் பாராட்டலையும் இந்த மாணவ மாணவிகள் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய தாளாளர் திரு கோவிந்த் அவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தினுடைய இயக்குனர் மற்றும் அதனுடைய மற்றும் அவரோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களையும், இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எமது கல்லூரியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களையும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க, சுதந்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்களை வந்து சொன்ன தலைமை ஆசிரியர் ஆகட்டும், அதுக்கப்பால் பேசிய ஊர் பொதுமக்கள் இருந்து பேசக்கூடிய சார்பாக பேசின ஆசிரியர், அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் அல்லது எங்கள் கல்லூரியினுடைய தாளர் பேசியது, எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்துமே என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை மதிக்கவும் ஆசிரியர்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பணிவோடு செயல்படுங்க அப்படின்ற ஒரு ரெண்டு வார்த்தைகள் தான் அதிகமாக வந்து ஒழிச்சுது. ஸோ அதனுடைய உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம், மிக உயர்ந்த நிலையில் அந்த மாதிரி செயல்பட்டு மிக உயர்ந்த நிலையில் சென்றவர் தான் வந்து இப்போது அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்களை வந்து நினைவு கூறலாம். ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு சென்ற பிறகு, அவர் விஞ்ஞானி அடுத்த லெவல் எல்லாமே உயர்ந்த நிலை சென்ற பிறகு, அவருடைய சொந்த ஊருக்கு ஒரு பணியின் காரணமாக திரும்பும் போது அவர் முதல் முதலில் போய் சந்தித்து அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் ஆனார். அது யாருன்னா, அவருக்கு வந்து சயின்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கிட்ட தான் போயிட்டு வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் ஆனார். ஸோ எந்த ஒரு மாணவன் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்கிறானோ அவன் வந்து உயர்ந்த நிலையை அடைவான்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பள்ளியை சூஸ் பண்ணவொடனே எங்கள் சேர்மன் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், சரி சார் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, அப்படி ஸோ ஓகே அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் இங்கே எங்கள் ஃபேக்கல்ட்டி இந்த ஊரை சார்ந்த திரு மணிவண்ணன் விஜயகாந்த் சார் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் இந்த மூணு பேருமே அனுப்பிச்சிட்டு சார் ஹெச்எம் சாரை மீட் பண்ணிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது வந்தப்போ தலைமை ஆசிரியர் ஏதோ வேறு பணியின் காரணமாக அங்கே இல்லாதனால மற்ற ஆசிரியர்கள் பேசிட்டு ஈவினிங் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் சார் கன்ஃபார்மாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்ததுக்கு இந்த பள்ளியை சார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து எங்கள் மருதநெல்லி பாலிடெக்னிக் சார்பாக வந்து ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் எங்களுக்கு வந்து ஒரு 10-15 மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பாலிடெக்னிக்கில் சேர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அந்த வகையில் நாங்கள் இந்த மாதிரி இப்போ மாங்கரை ஸ்கூலில் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், எப்படி ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கும்போது ஒரு வேர்டு சொன்னான், அந்த உங்கள் பள்ளியில் படித்த உங்கள் மாணவன் உங்களோட படித்த வர்தான் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எங்களுடைய தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கார் சார், மிக சிறப்பாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவல் இல்லாமல் நீங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷூ போட்டிருக்கீங்க, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அந்தளவுக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்திருக்காங்கும் போது அதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் எல்லாருமே, அதே மாதிரி மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் த பெஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. மாங்கரை செகண்டரி ஸ்கூல் வந்து ரிசல்ட் வைஸ் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொசிஷனில் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியை சார்ந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.